உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒருவேளை பூவரசி கிடைச்சா நீ நல்லபடியா பாத்துக்கோ. நான் வர ரஞ்சனா. கதிர், கதிர், என்னது? எனக்கு வாழை பிடிக்கல ரஞ்சனா, என்னை விடு. கதிர், கதிர், பூவரசி ரஞ்சனா, பூவரசி வாய்ஸ் கேட்டுச்சு இல்ல? எப்படி நீ இப்படி பூர்சி நம்ம கார்டிக்கில இருந்த? அப்ப இவ்வளவு நேரம் நீ அங்கதான் இருந்தியா? எப்படி பூர்சி நீ எப்படி உள்ள வந்த? சாரி கதிர், சாரி ரஞ்சனா. பூர்சி பிளீஸ் மாறாத, பரவாயில்ல. சாரி கதிர், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. மனைவியா இருக்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்க ஃப்ரெண்டானு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களை ஒரு சராசரியான ஆளாதான் என்னால பார்க்க முடியுது. உங்களோட உண்மைய ஏத்துக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்க நல்ல மனசை காயப்படுத்தவும் முடியல, அதனாலதான் வெளியே வந்துடலாம்னு நினைச்சேன். நான் யாரு என்னன்னு எனக்கே தெரியாம உங்க கூட நான் எப்படி வாழ முடியும்? பூவரசி ப்ளீஸ் அழாத. எனக்கு புரியுது, நீ இப்ப அனுபவிக்கிற வழியும் வேதனையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஐ ப்ராமிஸ், நான் ரஞ்சனா கிட்ட கூட சொன்னேன், இனிமேல் உன்னுடைய பழைய நினைவுகள் வரவேற்கணுங்கிறதுக்காக நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். எனக்கு வேணுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் போவரிசி, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இனிமேல் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நீ அந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டி போவரிசிய வர வேண்டாம். ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு பூவரசியா, நீ ஒரு தனி பூவரசியா அங்க எப்படி இருப்பியோ அப்படியே இரு. நான் எந்த காரணத்தை கொண்டும் உன்னை பொண்டாட்டிங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்கவே மாட்டேன். உன் பழைய நினைவு வர வரைக்கும் வேணா நானும் நீயும் ஒரு ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்துக்கலாம். ப்ளீஸ் பூவரசி, எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன விட்டுட்டு போயிடாத. உனக்கு வேணா நான் யார் என்ன உன் நினைவுல இல்லாம இருக்கலாம், ஆனா என் நினைவுல இருக்கிறதெல்லாம் நீ மட்டும்தான் பூவரசி. நீயும் வயிற்றுல இருக்க என் குழந்தையும் மட்டும்தான். நீ நீ காணன உடனே எவ்வளவு தவிச்சு போயிட்டுன்னு தெரியுமா?
நீ காணும்னா உங்க அப்பாவுக்கு தப்புன்னு இழப்பாரு. உன் குடும்பம் அந்த குடும்பத்தோட வாரிசான உன்னை இழந்துரும். ஆனா நான் என் உயிரனை ரெண்டு பேரை இழப்ப போவரிசி, ரெண்டு பேரை இழப்ப. அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? தப்புதான் போவரிசி. நான் உன்னை கூட்டிட்டு வந்தது உன் பழைய நினைவை வர வைக்கணுங்கிறதுக்காக. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா அந்த விஷயத்தை நாங்க வந்து உன் மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணல. எப்படியாவது பழைய நினைவுகள் வந்துருமா? அது மூலமா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம்ல அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்ணோம். ஆனா என்ன கெட்ட நேரம் தெரியல இப்படி நடந்துருச்சு. I'm sorry Poovarasi. மரஞ்சனா பூவரசி கிடைச்சிட்டா? கிடைச்சிட்டானா? நாங்க கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தோம். அவ கேம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான். சம்பந்தி என்கிட்ட போனை கொடுங்க. ஒரு நிமிஷம். ரஞ்சனா, என் மருமக எங்க இருக்கா? அவகிட்ட போன கொடுமா? ஆண்டி, ஒரு நிமிஷம். ஆண்டி பேசணுமா? ஹலோ. ஐயோ, என் வயிறு, என் ராசாத்தி எங்கடி போன? நீ இல்லன்னு இங்க எல்லாரும் எப்படி பதறி போனாங்க தெரியுமா? நீ யாருக்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போகாதடி தங்கம். நீ இல்லன்னா நாங்க யாருமே இல்லம்மா. உன் குரல கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன ரஞ்சனா கிட்ட கூட. சரி. என்னாச்சு? ஹலோ ரஞ்சனா, இனிமே ஒரு நொடி கூட அங்க இருக்க வேண்டாம். உடனே எல்லாரும் இங்க கிளம்பி வந்துருங்க. சரிங்க ஆண்டி. உடனே கிளம்பி வர சொல்றாங்க. போல ரஞ்சனா. பூவரசி போ, போலாம். அந்த மகேஸ்வரி அப்படி சொல்றா, இங்க ஒரு குடும்பமே என்ன இப்படி தாங்குது? நமக்கு எந்த ஞாபகமும் இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியல. இப்ப நமக்கு வர வழியே இல்ல. இவங்க கூட போய்தான் நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.